சாம்ஸ் இன்ஃபோ வெல்கம் டு everyone ஒன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயந்தான் ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டை பற்றி உண்மையான வரலாற்றையும் மற்றும் அதோட பெயர் காரணத்தையும் பார்க்கலாம் ஜல்லிக்கட்டு இது நம்ம இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு பாரம்பரிய விளையாட்டு கிமு ரெண்டாயிரத்துலருந்தே சிந்து சமூக நாகரிகம் மற்றும் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு விளையாண்டதாக பல கல்வெட்டுகள் உள்ளன ஜல்லிக்கட்டை ஏறு தழுவுதல் மற்றும் மஞ்சு கரட்டு அப்படின்னு பல பகுதியில் அழைப்பாங்க ஜல்லிக்கட்டு மற்றும் ஏறு தழுவுதல் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஏறு தழுவுதல் இது முல்லை நில மக்கள் மட்டும் விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு விளையாட்டு ஆனால் ஜல்லிக்கட்டுங்கிறது எல்லா பகுதியில் வாழ்ந்த மக்களும் பாரம்பரியமாக விளையாடுற ஒரு விளையாட்டாக இருக்குது ஜல்லிக்கட்டோட பெயர் காரணம் ஜல்லி மாட்டோட கழுத்தில் கட்டப்படுற ஒரு புளியங்கம்பினான் வளையம் அப்படின்னு பேர் கட்டு அந்த புளியங்கம்பியை வந்து மாட்டோட கழுத்தில் அணிவிப்பாங்க இதை தான் வந்து ஜல்லி கட்டு அப்படின்னு அழைச்சாங்க ஜல்லிக்கட்டோட மற்றொரு பெயர் காரணம் என்ன அப்படின்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த காசு வந்து சல்லி காசு அந்த சல்லி காசை என்னென்னா கும்பலை கட்டி வைப்பாங்க கட்டி வச்சு காலையை அடக்குவோருக்கு அதை வந்து பரிசாக கொடுப்பாங்க சல்லி காசு அதை சல்லி அப்படின்னு அழைப்பாங்க அதோட கும்பலை கட்டி வைக்கிறதுக்கு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் சேர்ந்து சல்லி கட்டு அப்படின்னு உருவானிச்சு சல்லி கட்டு அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கில் மாறி மாறி ஜல்லி கட்டு அப்படின்னு உருவானுச்சு இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க பாரம்பரிய தகவல் டெக்னாலஜி ரிலேட்டடான தகவல் மற்றும் பல வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள சாம்ஸ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்